தந்தை மகன் தூயாவியாரின் பேராலே எல்லோருக்காகவும் என்னாலும் காத்திருக்கும் நற்கருணை ஆண்டவரே நன்றி புகழ் உமக்கு நற்கருணை ஆண்டவரே நன்றி புகழ் உமக்கு நற்கருணை ஆண்டவரே நன்றி புகழ் உமக்கு இறைவன் அழைக்கின்றார் இனிய உணவிற்கு பன்னிரு சீடர்களை பந்தியில் அமர்த்தி பாதம் கழுவி பணிந்தாரே இறைவன் அழைக்கின்றார் இனிய உணவிற்கு இறை கூலமே நான் இணைந்து சென்றிடு தெய்வம் அழைக்கின்றார் இனிய உணவிற்கு இறை கூலமீனா இணைந்து சென்றிடுவோம் பந்தியிலே அமர்த்தி பன்னிரு சீடர்களை பந்தியிலே அமர்த்தி பாதம் கழுவினார் பணிந்து வாழ்ந்திடவே இறைவன் அழைக்கின்றார் இனிய உணவிற்கு இறை கோலமீனா இணைந்து சென்றிடு ரசத்தை கையெடுத்து ரத்தம் என்றுழைத்தார் ரசத்தை கையெடுத்து ரத்தம் என்றுழைத்தார் எல்லோரும் பருந்தார் என்னாலும் வாழ்ந்திடவே இறைவன் அழைக்கின்றார் இனிய உணவிற்கு இறை கூலமீனா இணைந்து சென்றிடுவோம் இறைவன் அழைக்கின்றார் இனிய உணவிற்கு இறை கூலமீனா இணைந்தே சென்றிடுவோ. He called his disciples and chose from them 12, Simon who was called the Zealot and Judas the son of James. லூக்கா 6:15-16. தாம் சீடரை அழைத்து அவர்களுள் பன்னிருவரை தேர்ந்தெடுத்தார். தீவிரவாதி எனப்படும் சீமோன், யாக்கோபின் மகன் யூதா. கிறிஸ்துவின் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இயேசுவில் அன்பாத சகோதர சகோதரி அன்பாத தொலைக்காட்சியினை விசுவாசிகளே, நல்லார்க்கெல்லாம் நல்லவன் நீ ஒருவன் யாண்டும் நாயடியேன், பொல்லார்க்கெல்லாம் பொல்லவன் நான் ஒருவன், இந்த புணர்ப்பதனால் எல்லாம் உடையாய் நினக்கு எதிர் என்று எண்ணேல் உறவு என்று எண்ணுக, இது அல்லால் வழக்கு என் இருமைக்கும் பொதுமை அன்றோ அருளிடமே. இறைவனே, இயேசுவே, நீர் எல்லாருக்கும் நல்லவர், வல்லவர்,
ஆனால் நான் பொல்லாதவன், ஆனால் எனக்கும் நீர் உடையவனாக இருக்கிறாய். ஆகவே இந்த வழக்கு என் இருமைக்கும் பொதுமை என்றோ, என்னுடைய நல்வினை தீவினை ஆக இருமையாக இருக்கக்கூடிய அனைத்து நன்மைகளுக்கும் நீர் காரணகர்த்தாவாக இருக்கின்றீர். என்னுடைய வஞ்சக இயற்கை யாவையும் பொன்னுடை விடையினை பொறுத்து கொண்டு நின் தன்னுடைய அன்பர்தம் சங்கம் சார்ந்து நான் நின்னுடைய புகழ்தனை நிகழ்த்தச் செய்கவே. என்னுடைய வஞ்சக இயற்கை யாவையும் ஒரு இன்னொரு அருமையான பாடல் இதனுடன் தொடர்ச்சி. யானே போய் என் நெஞ்சம் போய் என் அன்பும் போய் வினையேன் அழுதால் உன்னை பெறலாமே. யானே போய் என் நெஞ்சம் போய் என் அன்பும் போய் வினையேன், வினை செய்யக்கூடிய தீவினை செய்திருக்கக்கூடிய நான் அழுதால் பிராயச்சித்தம் செய்தால் உன்னை பெறலாம். நல்வினைக்கு நல்ல பலன் உண்டு, தீவினைக்கு கண்டிப்பாக தண்டனை உண்டு. உப்பு குடித்தவன் தண்ணி குடிச்சாகணும், தப்பு செய்தவன் திருந்தியாகணும், தவறு செய்தவன் வருந்தியாகணும் அப்படியெல்லாம் சொல்லுவாங்க. அவை நவம்பர் மாதத்தில் நாம் இறந்தவர்களை நினைவு கூறும் பொழுது அவர்களுடைய புண்ணியம் நல்ல வினையாக இருந்தால் நமக்கு வாழ்வு, அவர்கள் அல்லாது செய்திருந்தால் நமக்கும் அது தொடரும். ஏவையின் மக்கள் நாம், ஜென்ம பாவனு சொல்றாங்க இல்லையா, ஞானஸ்தானத்தில் போகுது இல்லையா, ஜென்ம பாவனா ஆதி பெற்றோர் செய்த தவறு தொடர்ந்து வருவது, அது நமக்கு கேட்டகரிஸ்திலே தெரியும். அவைகளை எல்லாம் ஆண்டவர் மன்னிக்க நாம் அவரிடம் இறஞ்ச வேண்டும். இன்று சீமோன் யூதா என்ற இரு அப்போஸ்தலர்களை பற்றி பார்க்கிறோம். அவருடைய திருநாள் என்று வழக்கமாக உலகமானது அவர்களுடைய கிரெடென்ஷியல்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இதை வைத்துத்தான் வேலை வாய்ப்போ பொறுப்போ கொடுக்கும். குவாலிஃபிகேஷன் இருக்கணும். ஆனால் இயேசுவின் தன்மை, ஹி கால்ஸ் தெம் அண்ட் குவாலிஃபைஸ் தெம். தகுதியற்றவர்களை தேர்ந்தெடுத்து தகுதியுள்ளவர்கள் ஆக்குகிறார். நான் அடிக்கடி என் மறையுறையில் சொல்லுவேன், அந்த ஈஸ்டர் இரவு பாடப்படுகின்ற அந்த பாஸ்காத்திரியின் புகழுரை என் உள்ளத்தை தொடக்கூடிய வார்த்தைகள் என்ன, தகுதியற்ற அடியேனை திருப்பணியாரருள் சேர்த்த உம்முடைய தயவுதாமே இத்திரியின் புகழ் சாற்ற செய்வாராக. ஆண்டவரே, இந்த பாஸ்கா திரியினுடைய புகழை நான் பாடப்போகிறேன், அந்த பாடுவதற்கு எனக்கு இந்த வாய்ப்பையும் இந்த ஒரு தருணத்தையும் தகுதியும் நீர் கொடுத்திருக்கிறீரே, அதற்கு நான் தகுதியற்றவன், தகுதியற்ற அடியேனை திருப்பணியாளர்கள் சேர்த்திட தயகூர்ந்த இறைவன் தாமே இத்திரியின் புகழ் சாற்ற செய்வாராக. இந்த வார்த்தைகள் எப்பொழுது இதை உணர்கிறோமோ, ஆண்டவருக்கு முன்னால் நாம் எல்லாம் தகுதியற்றவர்கள், ஆனால் ஆண்டவர் இறைவன் குற்றம் தன்னை பார்க்காது குணம் தன்னை நாடுகிறவர். ஆகவே 12 அப்போஸ்தலர்களும் விதவிதமான ரகங்கள், ஆனால் அவர்களை தேர்ந்தெடுக்கிறார். ஒவ்வொருவரையும் தன்னுடைய அப்போஸ்தலாக தேர்ந்தெடுத்து அவர்களுக்கு இந்த அப்போஸ்தலிக்க தன்மையை கொடுக்கிறார். சைமன்ஸ் அப்போஸ்தலிக் லேபர்ஸ் அஸ் பிஷப் ஆஃப் ஜெருசலேம் coincided with the siege, conquest and destruction of the holy city. Once he too had been an active member of the zealots who now brought such horrors and atrocities upon the land and people. Now he saw how good it was that he had opened up his heart to the Lord, that Christ had called him away from this dangerous zealotism and had turned him towards zeal for the house and flock of the Lord. எருசலேமின் ஆயராக சீமோனின் அப்போஸ்தல பணிகளும் புனித நகரம் முற்றுகையிடப்பட்டு வெற்றி கொண்டு அழிக்கப்பட்டதும் ஒரே காலகட்டம். ஒரு காலத்தில் தீவிரவாதியாக இருந்தவர் அந்த நாட்டின் மீதும் மக்கள் மீதும் பயங்கர வேதனைகளை கொண்டு வந்தவர் இப்பொழுது தன் உள்ளத்தை ஆண்டவருக்கு திறந்தது தீவிரவாதத்திலிருந்து மீட்டு தம்மிடம் அழைத்த கிறிஸ்து ஆண்டவரின் மந்தை வீட்டின் மீது ஆர்வம் கொள்ள மாற்றியது எத்துணை நன்மை என உணர்ந்தார். முதலில் சைமன் தி ஜெலட் தீவிரவாதி என்ற சிமோன் இயேசுவோன் தேர்ந்தெடுக்கப்பட்டதும் அவருக்கு சந்தோஷம். என்ன தெரியுமா, அவர் ஒரு தீவிரவாதி, ரோமை சக்கரவர்த்தி, ரோமையினுடைய ஆதிக்கத்தை எதிர்த்து போரிடக்கூடிய தீவிரவாதிகளில் ஒருவராக இருந்தார்.
அவர் பார்த்தார் இயேசுவுக்கு பின்னால் நிறைய கூட்டம் இருக்கிறது, இயேசுவையும் நாம் கொஞ்சமாக நம்முடைய பக்கத்தில் ஈர்த்து கொண்டோமானால் நம்முடைய கூட்டத்திற்கு வலுவுண்டு. ஆகவே தீவிரவாத கூட்டத்திலே இயேசுவை சேர்க்க வேண்டும் என்பது அவருடைய எண்ணம். Man proposes, God disposes. ஆகவே அந்த எண்ணத்தோடு வந்தவர் இயேசுவினுடைய நன்மைத்தனத்தால் ஈர்க்கப்பட்டு தீவிரவாதியாக இருந்தவர் சாந்த சுரூபியாக மாறுகிறார். அதானே இயேசுனுடைய தன்மை. ஆகவே தீவிரவாதியாக இருந்தார், காட்டி கொடுத்தவர் ஒருவர், மறுதளித்தவர் ராயப்பர், சந்தேகப்பட்டவர் தோமையார். ஒரு ஒருத்தருக்கும் ஒரு ஒரு குறை இருக்குது. ஆனால் அனைவரும் அப்போஸ்தலர்கள், தேர்ந்தெடுக்கப்பட்டார்கள். எப்பொழுது கிறிஸ்துவை நிறைவாக தெரிந்து கொண்டார்களோ, பரிசுத்தாவின் நிறைவை பெற்றார்களோ, குறைகள் நீங்கி நிறைகள் வளர அவர்கள் தங்கள் உயிரையே இயேசுவுக்கு சாட்சியாக சார்ந்து பகர்ந்தார்கள். வன்முறை சூழ் உரைத்து தூள் பரப்பிய வாள் பணிந்தது அது இயேசுவின் தாள். இயேசு மாக்காவியம் கத்தியை வச்சுக்கிட்டு பேசினார். ஒவ்வொருவரும் கத்தியை எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று சொன்ன பொழுது, ஆண்டவரே இங்க ரெண்டு வாள் இருக்குது அப்படின்னு அவர் தான் குரல் கொடுத்தவர். அவர்கிட்ட வாள் இருந்தது. அப்ப இந்த சிமியோன், இவருடைய ஊர் தான் காணா, அவருக்கு தான் கல்யாணம்னு ட்ரெடிஷன் சொல்லுது. அதுக்கு தான் இயேசு போனார். இதெல்லாம் நற்செய்தியில் இல்லாத ஒரு சில விஷயங்கள். ஆகவே அந்த தீவிரவாதியாக இருந்தவரை மனமாற்றி சாந்த சுரூபியாக மாற்றியது இயேசுவினுடைய தன்மை. வன்முறை சூழ் உரைத்தது தூள் பரப்பிய வாள் பணிந்தது அது இயேசுவின் தாள். இயேசுனுடைய கால் பணியிலே பணிந்து ஆண்டவரே சரணம் என்று சொன்னவர் சிமியோன். இத்தகைய பின்னணியில் செபிப்போம். இன்னொரு, தேர் ஈகோஸ் லெஃப்ட் நோ ட்ரேஸ் லைக் த ஃபிளைட் ஆஃப் பேர்ட்ஸ் இன் த ஸ்கை. தே ஆர் த பேட்ரன்ஸ் ஆஃப் த வாஸ்ட் மெஜாரிட்டி ஆஃப் ஆல் த கிறிஸ்டியன்ஸ் ஹூ எவர் லிவ்ட். தேர் இஸ் எ லாட் டு பி செட் ஃபார் சைலன்ஸ் அண்ட் அனானிமிட்டி. பறவைகள் வானத்தில் பறந்து போகும்போது பார்த்தீர்கள் என்றால் அவைகள் எந்த தடயத்தையும் விட்டு செல்லாது. அதே போன்று ஆயிரக்கணக்கான நன்மை செய்பவர்கள் கூட்டம் எந்த தடயத்தையும் விட்டு செல்லாது. ஆனால் அவர்கள் வாழ்ந்த வாழ்க்கை அமைதியாக, அனானிமிட்டி தெரியாது, யாருக்கும் தெரியாது. ஆனால் அது உண்மையில் ஆழம் நிறைந்தது. நான் அடிக்கடி சிஸ்டர்களை கொஞ்சம் சாட்டை அடி குடிப்பேன். ஏன் தெரியுமா? அந்த அழைப்புக்கேற்ற வாழ்வு, தியாக வாழ்வு இல்லாமல் பிழைப்புக்கேற்ற வாழ்வாக இருப்பதினால் எனக்கு மிக மிக கடினமாக வேதனையாக இருக்கும். நீ அழைக்கப்பட்டவர், ஆண்டவருக்காக பணி செய்வதற்கு எந்த ஒரு தயக்கமும் இல்லாமல் செய்ய வேண்டும். அதான் அழைப்பு, அதான் ஒகேஷன். இயேசு குறைபட்டவர்களை தேர்ந்தெடுத்து அப்போஸ்தலராக மாற்றினார். பிறகு அவர்கள் ரத்தத்தை சிந்தினார்கள். ஆகவேதான் சிகப்பாடை. இந்த ஒயிட் காலர் ஜாப், ஈஸி கோயிங் லேசி ஜென்டில்மேன் வழியில் அவங்க வந்துருவாங்க. அவங்க கொடுக்குற வாக்கு தத்தம் எப்படி தெரியுமா இருக்கும்? பரிசுத்த தம திருத்துவமே, உனக்கு எல்லாவற்றையும், என் உடல் பொருள் ஆவி அனைத்தையும் அர்ப்பணிக்கின்றேன், உனக்காக எல்லாத்தையும் கொடுப்பேன். ஆகவே ஆண்டவருக்காக கொடுக்கும் பொழுது அர்ப்பணத்தோடு கொடு, மகிழ்ச்சியோடு கொடு, நேரத்தை கொடு. ஜபம், லார்ட் ஜீசஸ் கிரைஸ்ட், You are the Son of God and the Savior of the world. Inflame my heart with a burning love for you and with an expectant faith in your saving power. Take my life and all that I have as an offering of love for you who are my all. அன்பரோ இயேசு கிறிஸ்துவே, கடவுளின் திருமகனும் உலகின் மீட்பரும் ஆனவரே, எம் இதயம் அன்பிலும் விசுவாசத்திலும் உமக்காய் பற்றி எரிய செய்தருளும். எம் வாழ்வையும் எனக்குள்ள யாவற்றையும் எனக்கெல்லாமான நீரே எனது அன்பின் காணிக்கையாக ஏற்றருளும். ஏற்று வர மருளும் இறைவா, காக்கும் கரங்களினால். அமேன், அமேன். மாண்புயன் தாழ்வு பணிவு தாரதி போல் பழைய முறைகள் இனி மறைந்து முடிவு பெறுக, புதிய நியம
உலந்தனாலே மனிதன் இதனை அறியலாம். குறையை விசுவாசத்தில் உதவி பெறுக. பிதா ஆவர்க்கும் சூதன் இவர்க்கும் புகழ்ச்சியோடு வெற்றியார்க்கும் மீட்பின் பெருமை மகிமை வலிமை வாழ்த்து யாவுமாக இருவரிடமாய் வருகின்றவராம் தூய ஆவி ஆனவர்க்கும் அளவில்லாத சம புகழ்ச்சி என்றோமே உண்டாகுது. ஜெபிப்போமாக. இறைவாய்ந்த வியப்புக்குரிய திருவருட்சாதனத்திலே உம்முடைய திருப்பாடுகளின் நினைவை எங்களுக்கு விட்டு சென்றீர். உமது திருவுடல் திரு ரத்தம் இவற்றின் மறைபொருளை வணங்கும் நாங்கள். உம்மீட்பின் பலனை இடவிடாமல் அனுபவிக்க அருள் புரியுமாறு உமை மன்றாடுகிறோம். இறைவனாக என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். போற்றி 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 நற்கருணை மாலை. இயேசுவின் உடல், இயேசுவின் ரத்தம். இயேசுவின் உடல் என்பதால் என் உடலில் வியாதி இல்லை. இயேசுவின் ரத்தம் என்பதால் என்னில் சோர்வு இல்லை. இயேசுவின் கண்கள் என்பதால் என் பார்வையில் பழுதில்லை. இயேசுவின் உதடும் நாவம் என்பதால் என் பேச்சில் பொய்யில்லை. இயேசுவின் கரங்கள் என்பதால் நான் கொடுப்பதில் மகிழ்வடைகிறேன். இயேசுவின் கால்கள் என்பதால் நான் நன்மை செய்ய நடக்கிறேன். இயேசுவின் சிந்தனை என்பதால் என் திட்டங்களில் தெளிவுள்ளது. இயேசுவின் உள்மனம் என்பதால் எனது முடிவுகள் சரியானவை. இயேசுவின் எல்லாம் குணமடைகின்றன. இயேசுவின் நான் ஆவியானவராக அழைக்கப்படுகிறேன். ஆமேன். கிரேஸ்வெல். அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, நவம்பர் மாதம் இறந்த நம் பெற்றோர் உற்றார் உறவினர் நண்பர்களை நினைவு கூர்ந்து ஜெபிக்க, திருப்பலி ஒப்பு கொடுக்க, கல்லறைகளை சந்திக்க, இரக்க செயல்கள் செய்ய, பரிகாரம் மேற்கொள்ள என்று சொல்லும் பொழுது அந்த பரிகாரம் அது நம்முடையதும் நம்மை சார்ந்தவர்களையும் நம் முன்னோர்களையும் சார்ந்தது ஆகும். பைபிள் கூறுவது எம் பாவங்களின் சுமையே போதும், பாவங்களினுடைய கசப்பு போதும், எம் மூதாதையரினுடைய கசப்பையும் எம் மீது சுமத்தாதையும் என்று சொல்லப்படுகிறது. ஆகவே அது சுமையோ குற்றங்களின் கனத்தையோ பாவங்களின் கசப்பையோ நீக்குவதற்கு பரிகாரம் தேவை. நவம்பர் மாதம் இவைகளை எல்லாம் கருத்தில் கொண்டு ஜெப உணர்விலே இம்மாதம் சிறப்பாக மரித்தோர்களுக்காக ஜெபிக்க மறக்க வேண்டாம். ஆகவே இம்மாதம் முழுவதும் 30 திருப்பலிக்கள் என்றால் அது கிரகோரியன் மாஸ் என்று சொல்வார்கள். இறந்தவர்களுக்காக ஒப்பு கொடுக்கின்ற ஒரு ஸ்பெஷல் ப்ரேயர். ஒப்பு கொடுப்பது கிரகோரியன் திருப்பலி என்பர். அவ்வாறு செய்யின் தினமும் அவர்களுக்காக திருப்பலியில் திருப்பலி ஒப்பு கொடுப்போர் மட்டுமல்ல, ஒப்பு கொடுக்கும் நானும் சேர்ந்து மக்களும் சேர்ந்து ஜெபிக்கின்றோம் என்பதை கருத்தில் கொள்ளுங்கள். நீங்களும் இதில் பங்கு கொள்ள வேண்டும் என்றால் எங்களோடு தொடர்பு கொள்ளுங்கள். நன்றி. எழுந்து நிற்போம், ஆசீர் பெறுவோம். ஜெபிப்போமாக. எல்லாமல்ல இறைவாம், நாங்கள் ஒப்பு கொடுத்த அந்த திருப்பலியின் வழியாக நாங்கள் எல்லா வளமும் நலமும் பெறுவோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக மண்டாடுகிறோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக.
எல்லாமுள்ள இறைவன் தந்தை மகன் தூய ஆவியார் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். சென்று பாருங்கள், திருப்பறை நிறைவேறிற்று. இறைவா